அனைத்து உடல் வலிகளுக்கும் அருமையான நிவாரணம் ஜிங்கா பெயின் கேர் ஆயில். லடாக் பகுதியில் பிரச்சினை நிலவி வந்ததால் ராணுவ வீரர் பழனிக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. இதனால் சொந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூட பழனியால் வர முடியவில்லை. இந்நிலையில் பழனியின் மரணச் செய்தி அவர்களது குடும்பத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எல்லைப் பகுதியான கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய ராணுவம் சீன ராணுவம் இடையேயான மோதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹவில்தார் பழனி என்பவர் வீரமரணம் அடைந்துள்ளார். இவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்படும் நிலையில் பழனியின் சொந்த ஊரில் சோகம் நிலவுகிறது. இந்திய சீன எல்லைப்பகுதியில் கடந்த மாதம் முதலே தொடர்ச்சியாக பதற்றம் நிலவி வந்தது. லடாக் பகுதியில் இந்திய கட்டுமானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா தொடர்ந்து அங்கு படைகளை குவித்து வந்தது. முன்னதாக சீன ராணுவத்தின் ஹெலிகாப்டர்களும் லடாக் பகுதியில் பறந்ததால் கடும் பதற்றம் நிலவியது. தொடர்ந்து இந்தியாவும் எல்லையில் படைகளை குவித்தது. பதற்றம் அதிகரித்து வந்த நிலையில் இந்திய சீன ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து எல்லையில் குவிக்கப்பட்ட படைகள் சற்று பின்வாங்கின. இதனால் எல்லையில் நிலவி வந்த பதற்றமான சூழல் கடந்த சில நாட்களில் குறைந்து வந்தது. இந்நிலையில்தான் ஜூன் 16 தேதி காலை கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மிக கடுமையாக தாக்கிக் கொண்டார்கள். அந்த தாக்குதலில் இந்தியா தரப்பில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவரும் இரண்டு ராணுவ வீரர்களும் மரணமடைந்ததோடு மட்டுமல்லாமல் மொத்தம் 20 பேர் வீரமரணம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள கடுக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹவில்தார் பழனியும் ஒருவர். வீரமரணம் அடைந்த பழனிக்கு வானதி தேவி என்கிற மனைவி மற்றும் பிரசன்னா என்ற 10 வயது மகன் மற்றும் திவ்யா என்ற 8 வயது மகளும் உள்ளார்கள். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பழனி கடந்த 22 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். பழனியின் சகோதரர் இதயக்கணியும் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்துள்ள கழுகுராணி கஜினி நகர் பகுதியில் புதிய வீடு ஒன்றை கட்டியுள்ளனர் பழனி குடும்பத்தினர். கடந்த 13 தேதி இந்த வீட்டின் கிரகப்பிரவேசம் நடந்துள்ளது. லடாக் பகுதியில் பிரச்சினை நிலவி வந்ததால் பழனிக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. இதனால் கிரகப்பிரவேசத்துக்கு பழனி வர முடியவில்லை. இந்நிலையில் பழனியின் மரணச் செய்தி அவர்களது குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வீரமரணம் அடைந்த பழனியின் உடல் மதுரைக்கு விமானத்தில் கொண்டுவரப்படுகிறது. அங்கிருந்து ராணுவ வாகனம் மூலம் சொந்த ஊரான கடுக்கலூர் கிராமத்துக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து ராஜஸ்தானில் பணியாற்றி வரும் பழனியின் சகோதரர் இதயக்கணியும் சொந்த ஊர் வருகிறார். சீன ராணுவத்துடன் நடந்த மோதலில் தாய்நாட்டுக்காக தன்னுயிரை கொடுத்து வீரமரணம் அடைந்த பழனியின் உயிரிழப்பு அவரது சொந்த ஊரான கடுக்கலூர் கிராமத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் நாட்டிற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர் பழனி குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் ராணுவ வீரர் பழனி குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கவும் முதல்வர் ஆணை பிறப்பித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஜிங்கா பெயின் கேர் ஆயில், ஒரு சொட்டு போதும் வலி நின்று போகும். பலவித உடல் வலிகளுக்கு ஏற்ற சிறந்த நிவாரணி.